தேமுதிக இளைஞரணி செயலாளராக உள்ள எல் கே சுதீஷ் அண்மை காலமாக கட்சியின் முக்கிய நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாதது தேமுதிக வட்டாரத்தில் பேசு பொருளாக உள்ளது. பிரேமலதா விஜயகாந்தின் சொந்த தம்பியான எல் கே சுதீஷ் சினிமா தயாரிப்பாளராக இருந்தவர். விஜயகாந்த் தேமுதிகவை தொடங்கியதை அடுத்து சினிமா தயாரிப்பை விட்டுவிட்டு முழு நேர அரசியலுக்கு வந்தார். தேமுதிக இளைஞரணி செயலாளராகவும் கட்சியின் அதிகாரப்பூர்வ தகவல் தொடர்பாளராகவும் இருந்து வருகிறார். கடந்த காலங்களில் நடைபெற்ற தேர்தல்களில் திமுக சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியவர் எல் கே சுதீஷ். இப்படி கட்சியின் முக்கிய நடவடிக்கைகள் மற்றும் செயல்பாடுகளில் எல் கே சுதீஷ் முக்கிய பங்கு வகித்து வந்தார். இந்த நிலையில் அண்மை காலமாக, அதுவும் குறிப்பாக திருப்பூரில் நடைபெற்ற மாநாட்டிற்கு பிறகு, அக்கா மகன் விஜய பிரபாகரனுக்கு கட்சியில் வழிவிட்டு ஒதுங்க தொடங்கியுள்ளார் சுதீஷ். இதற்கு உதாரணமாக கடந்த வாரம் விஜயகாந்தை சந்தித்து நன்றி தெரிவிக்க சென்ற அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், ஜெயக்குமார் உள்ளிட்டோரை விஜய பிரபாகரன் வரவேற்று அழைத்து சென்றதை கூறலாம். தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்திக்க எந்த தலைவர்கள் வந்தாலும் அவர்களை வாசலில் நின்று சில நாட்களுக்கு முன்பு வரை வரவேற்று அழைத்து சென்றவர் எல் கே சுதீஷ். மேலும் அந்த சந்திப்பின் போதும் உடனிருந்து விஜயகாந்துக்கு உதவியாக இருப்பார். ஆனால் இடைத்தேர்தலில் ஆதரவு அளித்ததற்காக நன்றி கூற சென்ற அமைச்சர்கள் விஜயகாந்தை சந்தித்து பேசிய போது உடனிருந்தவர் விஜய பிரபாகரன். இந்த மாற்றம் தேமுதிகவில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கூறப்படுவதுடன் தொண்டர்கள் மத்தியிலும் பேசு பொருளாக உள்ளது.